ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா, நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். இது வந்து பார்த்து எல்லாருக்கும் இந்த டவுட் வந்து இருக்கும், அது நம்ம கிளியர் பண்ணுறது தான் வந்து இந்த வீடியோ. இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ, எல்லாரும் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய வீடியோ. அதை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, உடலுக்கு பிறகு வந்து சிறுநீர் கழிப்பதனால வந்து அதை வந்து ஆஃப்டர் இன்டர் கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து யூரின் இது பண்ணிட்டீங்கன்னா அது கர்ப்பத்தை தடுக்குமான்றதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இன்டர் கோர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து யூரின் போனீங்கன்னா ப்ரெக்னன்சி வந்து இதனால் வந்து ப்ரெக்னன்சி தடுக்குமான்றதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ அதுக்கு இதுக்கு எதனால் சம்மந்தம் இருக்குதுன்னு வந்து பார்த்தா எந்த சம்மந்தம் வந்து கிடையாது. அது என்னன்றது வந்து நம்ம வந்து கிளியராக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் இன்டர்கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா, நல்லா வந்து ஹெல்த்தியான ஸ்பெர்ம் தான் வந்து பார்த்தா ப்ரெக்னன்சிக்கு வந்து நல்லா இதுவாக இருக்கும். அது வந்து எப்படின்னு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் ஸ்பெர்ம் வந்து ஒன்ஸ் வந்து செக்ஸ் முடிச்சு நீங்கள் வந்து ஸ்பெர்ம் எஜாகுலேட் பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னா, நல்ல ஹெல்த்தியான ஸ்பெர்ம் மட்டும் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வர்றது தான் வந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்பெர்மாக இருக்கும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வரும்போதே வந்து என்னென்னா நல்லா வந்து அது வந்து எலாஸ்டிட்டியாக தான் வரும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் போகிற மாதிரி தான் வந்து அப்படி தான் வந்து வரும். அதுவே வந்து பார்த்தா ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தா உடனே வந்து யூரினேஷன் வந்து நீங்கள் வந்து போகக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தா, இது வித்தின் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த ஹெல்த்தியான ஸ்பெர்ம்லேருந்து அது வந்து வந்து அது நிறைய அது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா ஃபெலோபியன் டியூப் எக்கு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ட்ராவல் ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதை எவ்வளோனா ஒரு 5 to 10 minutes வந்து அதுக்கு போதுமானது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெர்ம் வந்து நல்லா ஹெல்த்தியாக, ஏன்னா வந்து ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 2 to 3 drops வந்து போதும். அதிலே வந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்டார்டிங்கில் இந்த ஹெல்த்தியான ஸ்பெர்ம் மட்டும் தான் வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து பாசிபிள். அதுவே வந்து பார்த்தா எப்படி நல்ல ஹெல்த்தியான ஸ்பெர்ம்னு வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வந்து பார்த்தா ஃபுல்லாக பாடியிலேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஹெட்டு டெயிலு பாடி ஸ்ட்ரக்சர் அது மொத்தமே வந்து கரெக்டாக இருந்தாலே வந்து பார்த்தா அதுவே வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து போதுமானது. நீங்கள் வந்து இது மாதிரி வந்து டவுட் வந்து நிறைய பேர் இருக்கும். அது நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா வித்தின் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நீங்கள் வந்து அப்படியே படுத்துட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் இப்போ யூரியன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே வந்து கிடையாது. நீங்கள் பிஃபோராக வந்து இப்போ நீங்கள் இன்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க வித்தின் வந்து இது உடனே போய் நீங்கள் வந்து யூரினேஷன் போனீங்கன்னு வந்து பார்த்தா அது வந்து ப்ரெக்னன்சி வந்து பாசிபிள் வந்து இருக்காது. இது ஏன்னா வந்து கொஞ்சம் நெஞ்சு இருக்கிறதுலாம் வந்து என்ன ஆகணும் வந்து பார்த்தா அது கொஞ்சம் வந்து அதுக்கு வந்து டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும். டைம் கொடுக்காதே வந்து பார்த்தா நீங்கள் வந்து உடனே வந்து யூரினேஷன் வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உள்ளக்கிற ஸ்பெர்ம்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு கூட வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ ப்ரெக்னன்சிக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரிஞ்சுட்ருக்கும். உடனே வந்து போகாதீங்க, ஒரு 5 to 10 minutes வந்து அதுக்கு வந்து டைம் கொடுங்க. அது ஏன்னா வந்து கொஞ்சம் ட்ராவல் ஆகி வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போகணும். அது ட்ராவல் ஆகி ஒன்ஸ் வந்து ட்ராவல் ஆகி உள்ளே போய் இது எக்கை வந்து ரீச் பண்ணிட்டனாலே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெக்னன்சி வந்து பாசிபிள். அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா 5 to 10 minutes வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதே வந்து போதுமானது. அதை விட்டுட்டு வந்து இது நீங்கள் இப்போ இன்டர் கோர்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஒரு 30 minutes 40 minutes நீங்கள் வந்து அப்படியே படுத்துட்ருக்கணும்னு வந்து அது மாதிரி வந்து எந்த அவசியமே வந்து கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து ஒரு டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கோம். அதே மாதிரி வந்து நம்ம சேனல் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பார்த்தா சப்ஸ்கிரைப் கவுண்ட் தான் வந்து கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கேட்குறது என்னென்னா, உங்கள் சப்ஸ்கிரைப் கவுண்ட்டு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு, இது ஏன்னா வந்து செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் நிறைய வந்து இன்டென்ஸாக வந்து நிறைய டாபிக் வந்து பேச வேண்டியது இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தா இதுனா சப்ஸ்கிரைப் கவுண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். அது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் மட்டும் நான் கேட்குறது என்ன, அது ஒன்று தான். நம்ம அது கரெக்டாக இருந்ததுன்னு வந்து பார்த்தா நம்ம இன்னும் இன்டென்ஸாக வந்து நிறைய டாபிக் வந்து நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதே மாதிரி செக்ஸை பொறுத்தவரைக்கும் இது எதனா டவுட் இருக்கிற பட்சத்தில் வந்து நான் உங்களுக்கு வந்து இது ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன், அந்த எண்டிஸ்க்கு ஐ கார்டில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இது எந்தெந்த டவுட் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து செக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.